என்னாவுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி. தன் சம்சாரத்துக்கு கண்ணு தெரியலையே, ஒரு கண்ணு ரொம்ப நாளாக தெரியல, ஒரு கண்ணு 10 வருஷமாக தெரியல, கண்ணு இல்லாமல் இருக்காளேங்கிற தாபத்தை ஒரு கொட்டி கொட்டி பிரிவா அனுகிரகம் ஒன்று ஒரு வார்த்தையாக சொல்லணுங்கிற போது அவர் எதுவுமே பேசாமல் இருந்தான். அப்புறம் ஒரு நாள் சொன்னால், திடீர்னு ஒரு நாள் பிரிவா பேசுகிறபோது சொல்கிறா, எனக்கு ஒரு கண்ணு இல்லை, என்னோடய சகோதரனுக்கு 2 கண்ணும் இல்லை, என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறா. க்ஷண நேரத்தில் அவளால் கண்ணு கொடுக்குறது ஒன்றும் அவளுக்கு சிரமம் இல்லை. ஈஸ்வர விஷயங்கள் மனுஷ அறிவால் அறிஞ்சிக்க முடியாத விஷயங்கள். தான் கண்ணு இல்லாமல் ஒரு கண்ணு இல்லாமல் இருக்கிறதையும் தன் சகோதரர் குஞ்சு சாட்சிகள், கடைசி சகோதரர் அவர் தான், அவர் 2 கண்ணு இல்லாமல் இருக்கிறது பெரிய ரிக்வேத நிறப்பாடிகள். புதுப்பிரிவாளுக்கு வாத்தியாராக இருந்தவர் ரிக்வேதத்தில், பூர்வாசிரமத்தில். அதனால் அப்படி இருந்ததையும் அவள் கண்ணு இல்லாமல் இருக்காங்கிறதையும் பெரிய ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னாலே தவிர்த்து நினச்சா கொடுக்க முடியும் அவளால், அது ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பல சாஸ்திர விஷயங்கள், பல தர்ம விஷயங்கள், நமக்கு புரியாத ஈஸ்வர ரகசியங்கள் அவள் அப்படி தான் நடந்துண்டா அப்படிங்கிறது இவருக்கு புரிகிற மாதிரி ஹிண்ட்டு கொடுத்தா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னால், திடீர்னு உன் சம்சாரத்துக்கு கண்ணு வரணும்னு நான் ஈஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணே இருக்கேன்டா தினம் அப்படின்னு இருக்கா. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், சமயானிக்கு தகுவ மாட்டலாம், நல்ல சமயத்தில் மனசுக்கு இதமாக வார்த்தைகளை ஞானிகளால் தான் சொல்ல முடியும், அந்த சமயத்துக்கு அந்த வார்த்தை ரொம்ப மனசுக்கு பரமானதுலாக இருக்கும், அப்படி பிரிவாக சொல்லிருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் வந்து, இவருக்கு ஆஸ்மா பேஷண்ட், இவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆஸ்மா பேஷண்ட்டு, அதுக்கு அந்த ஏதோ ஒரு மாத்திரை விடாமல் சாப்பிட்றார், கார்டிகோஸ்டீராய்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டீராய்ட் மாதிரி அது, அது சாப்பிட்டே ஆனவர், அது சாப்பிட்டா தான் மூச்சு நார்மலாக வரும், அது சாப்பிட்டுட்டே இருக்கார். அதோட பலன் இவருக்கு ஒரு 7 வருஷமாக தினமே காய்ச்சல் வரும், ஃபீவரிஷாகவே இருக்கும், ரொம்ப சிரமம். ஏன்னா இப்படி காய்ச்சல் வந்தால் தினம் காய்ச்சல்லாம் எப்படி வாழறது, அப்படியே தான் இருக்கும். பெரியவாக்கு இவர்கிட்ட ரொம்ப மனசு தாகப்பட்டா பெரியவா, இவர் இப்படி சிரமப்படுற அடையங்கிறதுக்கோசம் இவர் கூப்பிட்டு அவன் மேலே கருணையை வச்சு அவன் என்ன பண்ணா, 2 மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணான். ஒன்று கருட மந்திரம், ஜுரம் வராமல் இருக்கிறது கருட மந்திரத்தையும், சவித்ரா இல்லை சவித்ரா மாதிரி தான் இருக்குது, சவித்ரா மந்திரத்தை ஆஸ்மா இல்லாமல் இருக்கிறதுக்கு சவித்ரா மந்திரத்தை உபதேசம் பண்ணான். அவள் பண்ண உபதேசங்களை மனசில் வாங்கிட்டு இவர் வந்து அந்த காலத்து ரிஷிகள் மாதிரி ரொம்ப கடினமான தபஸ் ஜபல்லாம் பண்ண ஆரம்பித்தார். சூரியனை பார்த்துட்டே இந்த மந்திரத்தை சொல்கிறது, அப்படி பல விஷயங்கள், அப்படி சூரியனை பார்த்து பார்த்து பண்ணி சாப்பாடு இல்லாமல் கார்த்தாலேருந்து ராத் சாயங்காலம் அஷ்டமம் ஆகட்டும் சாப்பாடாமல் சூரியனை பார்த்துட்டே பண்ணுறது, கண்ணை திறந்துன்னு அந்த மாதிரி ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்கிறது, ரொம்ப கடுமை இதெல்லாம், அதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். 2 வருஷத்துக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. ஒரு நாள் இவருக்கு ரொம்ப உக்ரமாக போயிடுது மனசு, என்ன பண்ணார், அவர் சூரியனை பார்த்தா மாதிரி கண்ணை திறந்து அப்படியே காத்தாலே ராத்திரி மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்திருக்கார். இவரோட ரெட்டினா கருப்பாக போயிடுச்சு, அந்தளவு உடம்பு கெட்டு போயிடுச்சு, ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுச்சு இவருக்கண்ணே. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போது வீட்டுக்கு வந்து ஒரு கண்ணு தான் தெரியுமே, அந்த அதில் பேப்பர் பார்த்துருக்கார் இவர், அதில் ரெட்டீனல் பிக்மெண்டோசா ஒய்ஃபுக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தார். இது ரொம்ப சந்தோஷம், உடனே காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாட்டை சொல்லிவிட்டு அதுக்கு போகணும்னு ஆசையோடு அங்கே போகிறார். பெரியவா கிட்டேயே போக முடியல, தரிசனமே பண்ண முடியும், அப்படி ஒரு கூட்டம், ராத்திரி பூரா ஒரு தரிசனம் கிடைக்கல. அடுத்த நாள் வந்து மெட்ராஸுக்கு வந்தால் அந்த அட்ரஸ் பொய்யான அட்ரஸ், அப்படி எங்கே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு மனசு உடைஞ்சு போச்சு. மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி வேகமாக காஞ்சிபுரத்துக்கு போனார். இவர் பார்த்தோடனே பெரியவா சிரித்தா, நீ ஏன் அசர் மாதிரி ஒன்று நினச்சிக்கிறேன், நீ ஏன் அதுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிறேன், இல்லை நான் காரணம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன், நீ ஏன் போகிற கஷ்டப்படுற வர அப்படிங்கிற எல்லா அர்த்தமும் சொல்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆல் பெர்வேடிங்னு சொல்லுவாள், அப்படி ஒரு சிரிப்பு, தெய்வீக சிரிப்பு. கையை தூக்கி இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணான். அந்த ஆசீர்வாதம் இவருக்கு மனசில் ஒரு புது தெம்பை கொடுத்தது, கஷ்டத்தையும் துக்கத்தையும் கொஞ்சம் போக்கித்து இப்படி ஆயிடுது அப்படின்னு. இவர் மறுபடியும் உள்ளே வந்தார், ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்போது
அரபிந்தோ சொல்கிற விஷயங்கள் இவர் மனசில் ஞாபகம் வந்தது. ஈஸ்வர வேலை அப்படின்னா ரொம்ப ஈகோவோடு இருக்கிற மனசை வச்சுட்டு அதோட ஆசைகளை வச்சுட்டு காரியங்களை நிறைவேற்றுவா. எங்கெல்லாம் தப்புகள் நடக்கிறதோ அந்த தப்பை வச்சுட்டு உண்மையை உண்மைக்கு வர்றதுக்கு உபயோகப்படுத்திப்பா. பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் பர்ஃபெக்ஷனுங்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்க முடியும் அவளால். ஒவ்வொன்றுமே ஒரு மிராக்குலர் சுச்சுவேஷனாக பண்ணி பண்ணி தான் காரியத்தாவாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை மிராக்குலஸாக ஆச்சரியப்படுற மாதிரி அமானுஷ்யமான சக்திகளோட தான் பண்ணணுங்கிற அவசியம் ஈஸ்வரன் கிடையாது. நம்ம பார்க்குற தவறுகள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற உலகத்தோட ஃபெயிலிங்ஸ், அதை வச்சுட்டே அதை கோத்தே ஒரு மிராக்கிளை காமிச்சிருவாவா? அது மிராக்கிளை ரியலைஸே பண்ண மாட்டோம். ஆனால் அது ஒரு பெரிய மகா அதிசயமாக அது அமையும் அப்படிங்கிறதான் ஞாபகம் வந்தது. பெரியவா ஏன் இப்படி ஆசீர்வாதம் பண்ணாலும் எனக்கு புரியல, நான் எல்லாம் நஷ்டமாக எடுத்தேங்கிற போது இப்படி ஒரு விஷயம் அனுகிரகம் பண்ணால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. மதுரையில் இருக்கிற அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலை பற்றி என்ன நாங்கள் போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து நாங்கள் போயிட்டேன். அங்கே போய் என்னோடய சம்சாரத்தை வந்து டெஸ்ட் பண்ணி அவ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த நாள் கரெக்டாக ஆப்ரேஷன் டைமில் பெரியவாளை தரிசனம் பண்ணேன். பெரியவா அங்கே வச்சிருப்பா போட்டுருக்கு, கண்ணால் பார்த்து இந்த மாதிரி தரிசனம் பண்ணல, எப்படியோ இந்த மாதிரி அந்த தரிசனம் கிடச்சிருக்கு. அவரோட ஒய்ஃபுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா பத்து வருஷமாக ரெண்டு கண்ணும் இல்லாமல் இருக்கா, 30 வருஷமாக ஒரு கண்ணும் இல்லாமல் இருக்கிற அந்தம்மா. அந்த ஆப்ரேஷன் டேபிளில் இருக்கிற போது ஏதோ ஒரு ஒரு கண்ணு தனக்கு வந்தா மாதிரி ஒரு சந்தோஷம் அந்தம்மாக்கு. பெரியவா தரிசனம் பண்ண மாதிரி கண்ணாலே தரிசனம் பண்ணால் என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அந்தம்மாக்கு ஏற்பட்டது. அங்கே வெங்கட் சாமிங்கிற ஒரு டாக்டர் அவர் சொன்னார், கண்ணு வரத்துக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் ஸ்கோப் இருக்கிற மாதிரியே தெரியல, ஆனால் ஒரு கொஞ்சம் கண்ணு வந்தால் கூட போருமே, அது அந்தம்மாவுக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்துருமே, அதனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ண ஆரம்பித்தார். அந்த அந்த சமயத்தில் பெரியவாள் அந்த ஆப்ரேஷன் டேபிள் பக்கத்தில் பார்த்தது இந்தம்மாவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அஞ்சாவது நாள் அன்னைக்கு இவா எல்லாரோட சந்தோஷத்துக்கும் எல்லாரோட பேரானந்தத்துக்கும் ஒரு வழி மாதிரி அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து கண்ணால் இவளை பார்க்க ஆரம்பித்தான். ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணாலேயே நேர் பாடுற மனுஷ மருவத்திலேயே பார்த்து ஆத்துக்காரெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டா, குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டா. ரொம்ப இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவளுக்கும் அந்த அம்மாவோட சொந்தக்காரர்களுக்கும் பெரியவா தரிசனம் கொடுத்து சொல்கிறா, உன்னோட ஆத்துக்காரர் பண்ண பெரிய ஒரு தியாகத்தினால உனக்கு கண்பார் வந்துட்டுருக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கார், தன் கண்ணை சுவாமி சொன்ன மந்திரத்தை வச்சுட்டு சூரியனை பார்த்து கண்ணை விட்டார். பல வருஷங்கள் பெரியவா தோட்டு வேறு எதுவும் வேண்டாம் ஓடியிருக்கார். 3 மாதம் எங்கிட்டே இருந்தால் அங்கேயே இருந்திருக்கார். வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் பெரியவா தரிசனம் பெரியவாளை பார்க்குறது ஒன்று தான் வாழ்க்கைன்னு இருந்திருக்கார். அப்படி எல்லாம் பண்ணதுனால பெரியவா என்ன சொல்கிறார், அவர் பண்ண தியாகத்தினால அவன் கண்ணு வந்துடுத்து அப்படிங்கிறார். இவர் எப்படி சொல்கிறார், அதை எனக்கு என்ன தியாகம் இருக்குது, எஜமானன் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன், அதோட பலன் எனக்கு உடம்பு சரியாச்சோ இல்லையோ என் சம்சாரத்துக்கு கண் வந்து எங்களை பார்த்தாலே இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். 10 வருஷம் கஷ்டம், மொத்தமாக சொல்லணும்னா 25-30 வருஷம் கஷ்டம் விடிஞ்சது அப்படின்னா அது அந்த பரமாத்மாவோட தான், நம்ம கவலையே பட வேண்டாம். நெல்லூர்லேயும் திருப்பதிலையும் டாக்டர்ஸ் வந்து இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், கின்னஸ் புக்கில் வந்து இதை எடுத்துன்னு போகணும் இந்த கேஸை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறார். எனக்கு ஒன்று தான் தோன்றுறதுங்கிறவர், தக்குவேமி மனக்கு ராமடு ஒக்கடுண்டே இருக்கும், ஈஸ்வரனான ராமனுக்கு சமானமான ராமனுக்கு ஒப்பான ராமனோட பிரதிபிம்பமாக ராமனாகவே இருக்கிற பெரியவா நம்மளோடு இருக்கிற போது நமக்கு என்ன கவலை, என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ வித்தியாசமான கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ ஆழமான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்துலேருந்து நம்மளை கை தூக்கி விட்டு காப்பாற்றி தனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி மிராக்குள் மாதிரி இருக்காது, ஆனால் நம்ம கஷ்டங்கள் தீரும். 30 வருஷம் வெயிட்டிங், 10 வருஷம் நேர் குருடியாக இருந்தவ அவர் கண் வந்துருத்து அப்படின்னா நான் என்ன சொல்ல முடியும். பெரியவாரோட அந்த சிரிப்பு பெரியவாரோட அபயஹஸ்த அனுகிரகம் ஒன்று தான் காரணமே தவிர்த்து என்னோடய சாக்ரிஃபைஸில் எதுவுமே இல்லை.
என் குடும்பத்துக்கு ஒளி விளக்கா வழிகாட்டியா ஈஸ்வரனா இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு நான் சரணாகதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ தன்னோட அனுபவங்களை சொல்கிற அவர் சுப்பிரமணியா முடிச்சுக்கிறார். அவருக்கு தான் ஒரு ஒரு மனுஷாளுக்கும் எவ்வளோ வித்தியாசமான அனுபவங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அவள் பெரியவாங்கிற பலத்தை வச்சுன்னு ஜெயிச்சுன்னு வரா. அப்படி ஜெயிச்சுன்னு வரபோது அவள் மனசு தோண்டு போகிறாமா, நிறைய நடந்தாலும் நடுவு நடுவில் ஈஸ்வரன் நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு அவள்கிட்ட எவ்வளோ அன்பான அவளோட பலம் அவளுக்கு சக்தியை கொடுக்கறது. கஷ்டங்கள்லேருந்து கண்டிப்பாக பிராரப்தம் கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் வெளியில் வந்து நிம்மதியான வாழ்க்கை ஓரளவு வாழ முடிகிறது அப்படின்னா பெரியவா பக்கத்தில் இருக்கிற அந்த தைரியம்தான் நமக்கு தெரிகிறது. அப்போ ஏற்பட்ட பெரியவாட்ட பிரதோஷம் மாமா பண்ணா மாதிரி எதுவும் எதிர்பார்க்காத பக்தியோடு நம்ம இருந்தோன்னா பரமக்ஷேமத்தோடு வாழ்க்கையை கழிக்கலாம். அந்த அனுகிரகத்தை பெரியவாளும் பிரதோஷ மாமாவும் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தென்னாடு பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா அசரணம் மாயப்பிறப்பர்க்கும் மகாபெரியவாடி போற்றி.